நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ராகுவின் மேல் உள்ள அச்சத்தை போக்கினீர்கள், நன்றி. அனைவரும் அச்சப்படும் அட்டமாதிபதி தசை பற்றி சொல்லுங்கள். அதாவது எத்தகைய நிலையில் அட்டமாதிபதி நன்மை செய்வார்கள், எத்தகைய நிலையில் அட்டமாதிபதி நன்மை செய்வார்கள். சுபர்கள் ராஜயோகாதிபதி இணைவு பார்வையில் அட்டமாதிபதி தசை நன்மை செய்யுமா? சுபர்கள், சுபர்கள் தான் சுபத்துவம்னு சொல்லிடுறமே, குறிப்பாக நீங்கள் சொல்லும் ஆகாத திசைகள் நன்மை செய்ய எந்த மாதிரியான நிலையில் அட்டமாதிபதி இருக்க வேண்டும்? பொதுவாக ஒரு லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி என்றால் இன்னொரு லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி தீமைகளை செய்வார். என்ன அப்படின்னா, கிரகங்களுடைய பகை நட்பு உறவுகளை தெள்ளத்தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளும் போது இதில் சந்தேகம் வராது. அதாவது யாருக்கு யார் எப்படிப்பட்ட நட்பு, இருவருக்கும் நட்பான அமைப்பு, சமம், இது போன்ற நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நான் 12 லக்னத்திற்கும் ஆகாத திசைகள் அப்படிங்கிறதுல அந்த அவயோகி யோகி தத்துவத்தை சொல்லுவேன். என்னன்னா, இவர்கள் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 3, 6, 10, 11 என்கின்ற உபசய ஸ்தானங்களில் நம்முடைய அமைப்பின்படி மூல நூல்களில் இருந்தாலே போதும் என்று சொல்லியிருந்தாலும் கூட, உள்ளுக்குள் ஆழமாக சென்று ஒரு நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடன் என்கின்ற அடிப்படையில் இந்த 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு நிலைமைகளில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வாங்க. இது வந்து பொது பலன். இதனை அடுத்து நுணுக்கங்கள் உள்ளுக்குள்ளேயே போய்கொண்டே இருக்கின்ற ஒரு சூழலில் நீங்கள் தான் சில நிலைமைகளை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்தந்த லக்னத்திற்கு ஏற்றாற் போல புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கேட்டது அட்டமாதிபதி, அட்டமாதிபதி என்பவர் எல்லா லக்னங்களுக்கும் தீமை செய்கிறவராக வந்து விடுவார் என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் இங்க பாத்தீங்கன்னா 2ல சனியை போட்டிருக்கிறேன், 10ல சனியை போட்டிருக்கிறேன், 6ல சனியை போட்டிருக்கிறேன். இந்த மூன்று நிலைகளும் கூடாது என்று இன்ட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சனி எட்டாம் வீட்டை பார்ப்பார், நல்லதல்ல. ஒரு நேரத்தில் ஒரு கிரகத்தின் முழு நன்மை தன்மைகள் அந்த பாவகம் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில் அந்த பாவகம் பழுதற்று பங்கமற்று பாவத்துவமாக இருக்கக்கூடாது. இங்கே இரண்டாவது கட்டம் தெரிகிறது. இதுதான் ஒரு நுணுக்கம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததிலிருந்து சற்று இன்னும் ஆழமாக உள்ளே செல்கிறேன். கிரகம் கெடக்கூடாது, அதை போலவே பாவகம் கெட்டிருக்கக்கூடாது. சரி, பாவகம் கெட்டுவிட்டது, கிரகம் மட்டும்தான் நன்றாக இருக்கிறது, என்ன பலன்? 50% நல்ல பலன், அவ்வளவுதான். எட்டாம் வீட்டின் தன்மைகள் உங்களுக்கு 50% மட்டும் இது கொடுக்கின்றன. என்ன ஒன்று அடிக்கடி சொல்றேன், இப்பொழுது 4வது வீட்டில் நீங்கள் பார்ப்பது, 4வது கட்டத்தில் நீங்க பார்க்கிறது சந்திரன் செவ்வாய் இணைவு பார்வையை கொடுத்திருக்கிறேன். அப்படியே ஆறாம் அதிபதி புதன் இணையக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனால் நன்மை தரக்கூடிய நிலை குருவை விட நன்மை தரக்கூடிய சந்திரமங்கல யோகம்தான். இந்த தத்துவத்தை இங்கே கொண்டு வந்து விட வேண்டும். அருகில் இருக்கின்ற கிரகங்கள் தன்னுடைய பார்வையால் சுபத்துவப்படுத்துவதே மிகப்பெரிய அமைப்பு. சரி, குரு பார்ப்பதை விட இவர் சந்திரன் பார்ப்பது ஏன் அப்படின்னு சொன்னா, சந்திரன் ஒரு அளவிற்கு செவ்வாய்க்கு நிகரான, நம்ம பூமி மாதிரியே அளவுள்ள கிரகம் செவ்வாய். நம்ம பூமியை விட கொஞ்சம் சின்ன கிரகம் சந்திரன், துணைக்கோள். இருவரும் அப்படி ஒன்றும் எலியும் யானையும் போல செவ்வாயும் இவரும் இருக்க மாட்டாங்க. செவ்வாயை சுபத்துவப்படுத்துவதற்கு அளவிற்கு தேவையான பிரதிபலிப்பு ஒளியை கொண்டவர் சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கிறார். குரு நம்முடைய வான்வெளி முழுமையையும் பிரதிபலிக்கக்கூடியவர் தான். ஆனால் அவர் 150 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் செவ்வாயோடு இருக்கிறார். அந்த ஒளித்திறனை விட இங்கே பாருங்கள், எட்டாம் அதிபதி செவ்வாய் சுகத்துவமாக இருந்தாலும் கூட இறுதி கட்டமாகி 6வது கட்டத்தில் நான் போட்டிருப்பது 12 குருவை போட்டிருக்கிறேன், 2ல சுக்கரனை போட்டிருக்கிறேன், 3ல 4ல குரு உச்சம்னு போட்டிருக்கேன், 8ல சுக்கரனை போட்டிருக்கிறேன். இதற்கு என்ன அர்த்தம்னா, எட்டாம் இடமும் சுகத்துவமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நிலையில 2ல சுக்கரன் இருந்தால் 8ஐ பார்ப்பார், 12ல் குரு இருந்தால் 8ஐ பார்ப்பார்.
குரு உச்சமாக இருந்தால் எட்டை பார்ப்பார், எட்டிலேயே சுக்கரனோ குருவோ இருந்தால் சுபத்துவமாக இருக்கும். ஆக இத்தனை விதிகளும் கூடி வருகின்ற நிலைகளில் நான் இப்போது சொன்னது மிக மேன்மையான 100 என செவ்வாய் வாங்குகின்ற எட்டாம் அதிபதியும் எட்டாம் வீடும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்திருக்கும். இங்குதான் எட்டாம் வீடும் சுபத்துவம், எட்டாம் அதிபதியும் சுபத்துவம் என்கின்ற போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் 100 கோடிகள் செவ்வாயின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி, இந்த அமைப்புகள் அனைத்திலும் சம்பாதித்தவர்கள் அனைவரையுமே பார்த்தீர்களேயானால்